ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு தொகையல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்ல பெருசாக ஒரு வெங்காயம், ஒரு பெல் பெப்பர், பெரிய தக்காளி. இந்த ஊரில் ரொம்ப பெருசாக இருந்தது இவ்வளோ பெருசு இந்த தக்காளி, அது ஒரு தக்காளியும் நறுக்கியிருக்கோம். அப்புறம் உரப்புக்கு வந்து மிளகா வத்தல், 6 அல்லது 7 மிளகா வத்தல், கடலைப்பருப்பு 1/2 கப்பு. கடலைப்பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை வச்சு அரைக்கலாம், வறுத்து. பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சு அரைக்கலாம். நிலக்கடலையும் நல்லா இருக்கும், பொட்டுக்கடலையும் நல்லா இருக்கும், கடலைப்பருப்பும் நல்லா இருக்கும். அப்புறம் புளி, உப்பு, இவ்வளோ சாமான் தான். இந்த கடலைப்பருப்பையும் மிளகா பருப்பையும் வறுத்துக்கணும். அதுக்கு எண்ணெய், எண்ணெய், ஆமாம். ஓ, எண்ணெய் நல்லா உண்டுட்டு விட்டுக்கலாம், எல்லாம் வதக்கணும் இல்லையா. அதனால் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துட்டு பற்றியில கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். குட்டி மேலாம் வெங்காயம் சாப்பிடலாம்? வெங்காயம் சாப்பிட மாட்டேன் பாட்டிகளில். என்னைக்காவது ரொம்ப ஆத்துல குழந்தைகளுக்கு, பெரிய ஆம்பளை ஆட்களுக்கு சாப்பிடணும்னு தோணி தின்னேன். அம்மாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய் எல்லாம் இல்லாமல் ஒரு நாள் சமைப்பேன். அந்த கச்சி டீன்னு ஒன்றில் தான் சாம்பார் குழம்பெல்லாம் வைப்பேன். அந்த ரெகுலராக வைக்கிற கச்சி டீயில் பண்ண மாட்டேன். இதுக்குன்னு சமைக்கிறதுக்குன்னு தனியாக புள்ள குழந்தை பிறந்த வாழ்க்கை சமைக்க அப்படின்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன். அதில் இன்றைக்கி வெங்காயம் சாம்பார் பண்ணுவேன். இப்படி கொஞ்சம் இது என்ன பதவியும் தெரியல, டிரான்ஸ்பரண்டாக ஆயிடும். உடனே இதை வந்து அதில் போட்டுருமா. இப்போ இந்த தக்காளி நிறைய தண்ணி விட்டுக்கும், அதோட சேர்ந்து இந்த வெங்காயமும் வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு பற்றியில் இப்போ பெல் பெப்பரை போடணும். பெல் பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் வதக வேண்டாம். பெல் பெப்பர் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினா போகிறோம். பெல் பெப்பர் இந்த சூடு பட்டதுமே வெந்து ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயே உப்பு புளி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். தேவையான உப்பு, தேவையான 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் 4 மிளகாய் தானே போட்டிருக்கோம், அதுக்கு கணக்கு தானே 1 ஸ்பூன். இப்போது நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எடுக்க தான் முடியாது. அதே மாதிரி 2 ஸ்பூன் புளி போட்டுக்கலாம். ஆமே, கல்யாணம் மாதிரி இருக்கு. எல்லாம் வந்தாச்சு. இந்த சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்க, அப்புறம் தோசைக்கு இந்த சட்னி. இப்போ என் பொண்ணுக்கு கொடுக்க போறேன் அதை சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அவள் சொல்லுவா எப்படி இருக்கு. இப்போ காயத்ரி இந்த தோசையை சாப்பிட்டுட்டு சட்னியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். ஆஹா, சட்னி நான் சாப்பிட்டதே இந்த பேஷ் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ நரசூஸ்.